அன்னை சாரதியின் அன்புச் செல்வியரே செல்வர்களே நாளுக்கொரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் துன்பத்தின் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இரண்டாவது நாளுக்குரிய செய்தியை இன்று பார்ப்போம் இரும்பின் தரத்தை நெருப்பு சோதிக்கின்றது மனிதனது தரத்தை கஷ்டதசை சோதிக்கின்றது இரும்பின் தரத்தை நெருப்பு சோதிக்கின்றது மனிதனது தரத்தை கஷ்டதசை சோதிக்கின்றது இதற்கு இணையான இன்னொரு கருத்தை கூறும் வாட்சகம் உரைத்து தீட்டாது ரத்தினத்தை மினுக்கெடுக்க முடியாது சோதனைக்கு உள்ளாக்காது மனிதன் மாண்புறுவதில்லை உரைத்து தீட்டாது ரத்தினத்தை மினுக்கெடுக்க முடியாது சோதனைக்கு உள்ளாக்காது மனிதன் மாண்புறுவதில்லை நேற்றைய சிந்தனையிலே இன்பம் வந்து உன்னைய கர்வம் ஆக்குது துன்பம் தான் உன்னை தூயவனாக்கும் இன்பம் நோய் துன்பம் அதுக்கு மருந்து என்று சொன்னாங்க இன்றைக்கு என்ன சொல்றாங்க கஷ்டம் துன்பம் துக்கம் சோதனைகள் உன்னை பண்படுத்தி உன் உண்மை தரத்தை உணர்த்துகின்றன உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீ இப்போது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாய் என்பதை காட்டுகின்றன அதுக்கு கொடுக்குற உதாரணம் என்ன இரும்பின் தரத்தை நெருப்பு சோதிக்கிறது ஒரு லோகத்தை பூமியிலேருந்து விட்டு எடுக்கும்போது இப்ப நாம் பயன்படுத்துகிற மாதிரி அது அப்படியே இருக்காது அது மண்ணோடு சேர்ந்து இருக்கும் அது நன்றாக உருக்கப்பட்டு பிரிக்கப்படணும் அதோடு கலந்திருக்கக்கூடிய கழிவுகள்லேந்து இந்த கசடுகள்லேருந்து அதை பிரித்து எடுத்து அப்புறம் அந்த சுத்தமான லோகத்தை எடுக்கணும் அதுக்கு பல படித்தரங்கள்ல அதை சுத்தப்படுத்துவாங்க அப்போ வெறுவை சுத்தப்படுத்த முடியாது உஷ்ணத்தை கொடுத்தா தான் அதை தூய்மைப்படுத்த முடியும் அது மாதிரி இரும்பு எவ்வளவு நல்ல இரும்புன்னு நமக்கு எப்போ தெரியும் அதை உருக்கி எடுத்தால் தான் தெரியும் அப்போ இரும்பின் தரத்தை நெருப்பு சோதிக்கிறது கழிவுகள் ரொம்ப நீங்கள் கொஞ்சம்தான் கிடச்சிது கிடைச்சதுனுடைய இரும்பின் தரமும் ரொம்ப உயர்ந்ததா இல்லை அதில் ரொம்ப நல்ல உயர்ந்த தரம் இயக்கு அப்படிங்கிறாங்க கொஞ்சம் மட்டமான இரும்பு இருக்குது அப்படி பல நிலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன் அதை எப்படியோ பயன்படுத்திக்கலாம் ஆனால் உயர்ந்ததாக தரத்தில் உயர்ந்ததாக செல்ல செல்ல பயன்பாடும் அதிகம் இருக்கும் விலை மதிப்பும் அதிகம் இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ தெரியும் அந்த இரும்பை உருக்கி இரும்ப பிரிச்சா தான் தெரியும் அதுபோல மனிதனுடைய தரம் திறமை எப்பொழுது தெரியும் ஒரு கஷ்டம் வரும்போது தான் தெரியும் இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் நாம வந்து ஒரு விண்ணப்பம் போட்டிருக்கோம்னு நம்மளுடைய சர்டிவிகேட்டை பார்த்துட்டு தூக்கி வேலையை மாட்டாங்க இதே மாதிரி தகுதி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பத்து பேரோட நம்மளை போட்டியிட வச்சு யாரு சிறப்பா இருக்காங்களோ அவங்களதான் எடுப்பாங்க ஒரு நடக்கிறது உன் தரம் எவ்வளவு இவன் தரம் எவ்வளவு இதுல எது பெருசு எது நமக்கு தேவை அப்படின்னு பாக்குறாங்க அப்போ ஒரு சோதனை வைக்காமல் உன்னுடைய தரம் வெளியாகாது அப்ளிகேஷன் கொடுத்த உடனே என்னை எடுத்துக்கலையே அப்படின்னு நீ சொல்ல முடியாது நீ வேணா யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கூட வாங்கியிருக்கலாம் இப்போ அதை பத்தி இல்லை எனக்கு வேணுங்கிற வேலையை நீ செய்வியா அதை நான் சோதிச்சு பார்த்து தான் எடுத்துப்பேன் அப்படின்னு அந்த கம்பெனியை சொன்னால் நீ ஒன்றும் கேஸ் போட முடியாது அதைவிட இன்னும் பெரிய வகையில் இறைவன் நம்முடைய தரத்தை கஷ்டங்களை கொண்டு சோதிக்கின்றார் ஒரு நெருக்கடி எதிர்பாராம வரும் பொழுது அதை எப்படி சமாளிப்பது அதிலிருந்து எப்படி மீழுவது நாமாக என்ன செய்ய முடியும் எங்கோ பிறத்தையாருடைய உதவியை தேட வேண்டும் பெரியவர்களுடைய அறிவுரையை எப்படி நாட வேண்டும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் முயற்சி செய்தோம்னு சொன்னால் இந்த வகையில் செல்லும் பொழுது நமக்கு ஒரு விடை கிடைக்கலாம் நாம் அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரலாம் அப்போ சில சமயங்கள் ரொம்ப ரோஷப்பட்டுட்டு யார்ட்டையும் சொல்லாமல் நம்ம உதவியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது ஒரு உதவியை ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் நல்லா முன்னேறிடணும் அப்புறம் ஏற்கனவே நமக்கு உதவியர்களுக்கு நன்றியோடு இருந்து அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும் அதுக்காக நான் உதவியே வாங்க மாட்டேன் அப்படின்னு கர்வம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது இப்படி பல வகைகளில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் நம்முடைய அறிவை தூண்டி விடுகின்றன இயல்பை செயலுக்கு கொண்டு வருகின்றன அது செயல் நல்ல செயலா இருந்தா நாம் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வாழ்க்கையில முன்னேறி விடுகிறோம் அந்த செயல் சரியில்லை நம்முடைய இயல்பு சரியில்லைன்னா திரும்பவும் கஷ்டப்படுறோம் எப்ப நம்ம சரியாகிறோமோ அது வரைக்கும் கடவுள் நம்மளுக்கு துன்பத்தை அனுப்பிட்டு தான் இருப்பாரு அதனால மனிதனுடைய தரம் என்ன எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு கஷ்ட தசை அப்ப கஷ்ட தசைன்னு சொன்னா கஷ்டத்தை அனுபவிக்க கூடிய காலம் கொஞ்ச நாளைக்கு இல்லை அது தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு சில காலங்களுக்கு சில வருஷங்களுக்கு இருக்கலாம் அதனால கஷ்ட தசை நமக்கு வரும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் அது நம்முடைய உண்மை தரத்தை வெளிப்படுத்தும் அதனால கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சு ஓடாத சமாளித்து உன் திறமையை இயல்பை தகுதியை நிரூபி இன்னொரு உதாரணம் சுவாமிஜி ரத்தினத்தை மினுக்கெடுக்க முடியாது ரத்தன கல் அந்த கல் என்ன பண்றாங்க அதனுடைய இந்த டால் அடிக்குது அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஒளி வீச்சு அதை சம்ஸ்கிருதத்துல லாவண்யம் அப்படிம்பாங்க அந்த லாவண்யம் வரணும்னு சொன்னா அது ஒளி வீசணும்னு சொன்னா என்ன செய்யணும் நல்லா தேய்க்கணும் சும்மா அப்படி தடவினா போறாது அழுத்தி தேக்கணும் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறாங்களோ உரைத்துன்னு சொல்றாங்க எத்தனை சொன்னாலும் உனக்கு உரைக்கலையே அப்படிங்கிற உரைத்தல்னா என்ன அழுத்தி தான் இருப்பதை உணர்த்தி ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதான் உரைக்கிறதுன்னு சொல்றோம் அது மனசுல சில விஷயங்கள் மனசுல தைக்கும் போது அது உரைக்கிறது புரிகிறதுன்னு சொல்றோம் அது இங்கே வந்து மனசுக்கு புறப்பொருளுக்கு தான் அந்த கல் அழுத்தி தீட்டணும் அப்படி அழுத்தி தான் அது மினுக்கு எடுக்கிறது மினுக்கு எடுக்கிறதுனால பாலிஷ் போடுறது அப்படி அது பளபளப்பு ஆக்க முடியும் உரைத்து தீட்டினால்தான் ரத்தினத்தை பளபளப்பு ஆக்க முடியும் அதே மாதிரி சோதனைக்கு உள்ளாக்காது மனிதன் மாண்புறுவதில்லை உனக்கு முன்னேற்றம் அடுத்த கட்ட முன்னேற்றம் எப்ப வரும் வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தால்தான் சோதனை வந்தால்தான் இதுவரையிலும் நீ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்ன திறமையோடு இருக்கின்றாய் என்ன தரத்தில் இருக்கின்றாய் என்பது புரியும் அதனால உனக்கு சோதனைகளை கடவுள் அனுப்புவார் இந்த விளையாட்டு போட்டிகள்ல தடை ஓட்டம் போட்டி இருக்கு இப்போ நூறு மீட்டர் அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கிறது இல்லை வழியில எதையாவது அங்க போகணும் என்ன ஒரு தட்டு நிறைய மாவு கொட்டியிருக்கும் அதுக்குள்ள ஊசி இருக்கும் அதை வந்து கையால் எடுக்க கூடாது வாயால் ஊதி ஊதி மாவை விலக்கி அப்புறம் இந்த ஊசி எடுக்கணும் அப்புறம் பாட்டில் வச்சுருப்பாங்க அதுல சின்ன வாய் இருக்கும் அது வழியாக தண்ணி ஊற்றி பாட்டில ரொப்பணும் எப்படி என்னென்னமோ சோதனைகள் எல்லாம் அதெல்லாம் செய்து விட்டு எல்லாவற்றையும் முடிச்சுட்டு யார் முதல்ல வராங்க அப்படின்னு பாக்குறாங்க அப்ப நம்ம அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாம கவனமா இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும் அதே சமயம் வேகமா ஊத்தி பாட்டில ரொப்பிடணும் இதெல்லாம் நிரம்பி இருந்தாதான் உனக்கு பரிசு இப்படி தடைகள் ஓட்டம் வைக்கிற மாதிரி வாழ்க்கையில கடவுளை அவ்வப்பொழுது நமக்கு சோதனைகளை கொடுப்பார் சோதனைகளுக்கு உள்ளாக்குவார் அந்த சோதனையின் மூலம்தான் நமக்கு வரக்கூடிய இந்த கஷ்டத்தின் மூலம்தான் நம்முடைய திறமை வெளிப்படும் அப்படி திறமையோடு நாம் அதை சமாளிச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துருக்கும் ஓ நம்மால இதை சமாளிக்க முடியும் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வரும் பொழுது நாம் இன்னும் ஒரு பெரிய முயற்சி எடுத்து பெரிய வெற்றியை பெறுவோம் அதனால சோதனை வருதுன்னு சொல்லி மனுஷன் வந்து கஷ்டப்படக்கூடாது அதனால வாழ்க்கையில துன்பம் எவ்வளவு அவசியம் என்பதை காட்டுகிறது நேற்று சொன்னாங்க இன்பம் வந்து நம்முடைய குணத்துல ஒரு எதிர்மறை பாதிப்பை உண்டாக்குகிறது கர்வம் வருது துன்பம் வந்தாதான் தூய்மை பணிவு வரும் அப்படின்னு நேற்று சொன்னாங்க துன்பம் வந்து உன்னுடைய தரம் உண்மையில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுங்கிறத காட்டும் அதனால உன்னுடைய வளர்ச்சியை சரியாக மதிப்பு போட வேண்டும் என்றால் துன்பம் தான் அதை மதிப்பு போடும் அதனாலதான் வாழ்க்கையில துன்பத்தை அதிகம் வச்சிருக்கிறார் கடவுள் அந்த காலத்துல குருகுல கல்வி பயிலும் போது ஒரு அரச குடும்பத்து இளவரசனா இருந்தாலும் கூட அவன் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வான் அப்படி வச்சிருந்தாங்க குருகுலம் நீ நிறைய பணம் கொடுத்துட்டா சொகுசா உக்காந்துக்கும்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் அதே கட்டுப்பாடுகள் அதே விதிமுறைகள் அதே எளிமையான வாழ்க்கை ஆனா பெரிய விஷயங்கள் பெரிய பயிற்சிகள் அப்படி யார் யாருக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும்ங்கும் பொழுது நான் வசதிக்கே பழக்கப்பட்டிருக்க கூடாது நீ கொஞ்சம் கடுமையும் கட்டங்களையும் கூட சந்திக்கணும் அது வாழ்க்கையில் அவசியம் அதை உணர்ந்து பயிற்சியவே அப்படி வச்சிருந்தாங்க இது வந்து இறைவனுடைய திட்டம்தான் வாழ்க்கையில நீ வந்து உன் தரத்தை உணர வேண்டுமென்றால் சோதனைக்கு உன்னை உட்படுத்தி கொண்டாக வேண்டும் அதனால துன்பம் எவ்வளவு அவசியம் என்பதை நீ புரிந்து கொள் என்று இறைவன் நமக்கு கணந்தோறும் புகட்டுகிறார் இரும்பின் தரத்தை நெருப்பு சோதிக்கிறது மனிதனது தரத்தை கஷ்டதசை சோதிக்கிறது அடுத்து உரைத்து தீட்டாது ரத்தினத்தை மினுக்கெடுக்க முடியாது சோதனைக்கு உள்ளாக்காது மனிதன் மாண்புறுவதில்லை ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கீ ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்